முயன்றுகொண்டேன் முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராம் என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது, ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன். ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ சோபகிருது வருடம் ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அதோடு கூட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்கள், நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்த ஒரே விஷயம் என்னென்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன் வெளியிடுங்க அப்படின்னு தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிற இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்கள் மட்டுமே. இதில் இருக்கக்கூடிய பலன்கள் ஒரு பொதுவான பலன்களை, உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்பை பொறுத்தும் இந்த பலன்களில் சிறு சிறு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு இந்த ஸ்ரீ சோபகிருது ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ஆண்டு முழுவதுமே குருவுடைய பார்வைத்தன்மை வந்து குறைவாக இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குரு பகவான் வந்து ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்கிறார். அதாவது விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு. விரைய செலவுகள், குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், வீண் வாக்குவாதங்கள், அவப்பெயர்கள் ஏற்படும் அப்படின்ட்டு இருக்குது. நண்பர்களாலோ ரொம்ப தெரிந்தவர்களாலோ சிறு சிறு குழப்பங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டில் குரு வந்து வலுவான தன்மையில் இருந்தால் மட்டுமே நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். அந்த வகையில் குரு வந்து மறைந்திருப்பது அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசிக்கு மிக மிக நன்மை தராத ஒரு நிலை. அதே போல் இந்த விருச்சிக ராசிக்கு சனி பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, மூணாம் இடமான வலிமை ஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார். இப்போ விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டில் சனியினால் நன்மைகள் ஏற்படும். சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, ஒரு சில விஷயங்களை புரிய வைப்பார். வாழ்க்கைன்னா என்ன, மனிதர்கள்னா என்ன, ஒவ்வொருத்தருடைய தன்மை எப்படி, ஒவ்வொருத்தருடைய குண அமைப்புகள் எப்படி, ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் எப்படி அப்படிங்கிறத புரிய வைப்பார். தடைகள் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை புரிந்து அந்த தடையை எப்படி வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், தன்னம்பிக்கை நிலைகளை ஏற்படுத்துவார். சரி, அதே போல் சுப காரியங்கள், ஏதாவது திருமணமோ ஏதாவது குழந்தை பாக்கியம் வேண்டியிருந்தால் அதில் குழப்பங்களே ஏற்படும், அதில் விரைய செலவுகள் ஏற்படும். இப்போ திருமணம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பார்த்து பார்த்து அது வந்து தட்டி விட்டுட்டே போகும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துருந்தால் நம்ம வைத்திய செலவு செஞ்சு அந்த குழந்தை பாக்கிய தடை ஏற்படும். அதே போல் ஆறில் குரு மறைஞ்சிருப்பதுனால கருப்பை சார்ந்த கோளாறுகள், வயிறு சார்ந்த பின் முதுகு கழுத்து பகுதிகளில் சிறு சிறு வலிகள் ஏற்படும், உடல் ரீதியான சிறு சிறு கோளாறுகள் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ராகு கேது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தை நோக்கி, அதாவது ராகு பகவான் விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறாங்க. இருந்து கொண்டு ராகு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார், கேது பகவான் ஆறாம் வீட்டை பார்க்கிறார். இது வந்து பேர்ச்சி ஆகக்கூடிய நிகழ்வு புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி 8/10/2023 குரு பகவானுடைய பார்வையும் குறைகிறது, அதே நேரத்தில் ராகுவுடையதும் கூடுது. ராகு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராகு பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு வர்றார், பஞ்சமஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கும், கேது பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லப்போகிற 11ஆம் இடத்துக்கும் வர்றார். இது ஒன்று தான் நமக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல கேது வரும்போது சில லாபங்கள் ஏற்படும், ஏதாவது சுப விஷயங்கள், இடம், வீடு, வாகனம், நகைகள், ஏதாவது பொன்பொருள் சேர்க்கை, சேமிப்புகள் இதெல்லாம் ஏற்படும். பெரியவங்க நல்லவங்களோட உதவிகள் ஏற்படும், ஆன்மீக பயணங்கள் ஏற்படும். அதாவது புரட்டாசி மாதத்துக்கு பின்பு தான் இந்த கேதுவினால் ஒரு சில நன்மைகள் இந்த விருச்சிக ராசிக்கு நிகழும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டில் சுவாமி செவ்வாய் தான் அவங்களுக்கு சுவாமி, அதாவது முருகன் தான் அவங்களுக்கு அனுகிரகாதிபதி.
செவ்வாயுடைய ஸ்தலமாகக்கூடிய பழனி அல்லது திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். முருக வழிபாடு செய்யும்போது தடைகள் நீங்கும், குழப்பங்கள் நீங்கும். அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள், மனக்குழப்பம், மன ரீதியான சஞ்சலங்கள், தூக்கமின்மை, கொஞ்சம் கெட்ட கனவுகள் வருவது, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்திலே முருக வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. வார வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை போய் வழிபாட்டு முருகனுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு வருவது ரொம்ப நன்மையை தரும். முருக வழிபாடு செஞ்சுட்டே வந்தால் விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து அவங்க விலகி வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷ சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.